பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு புதிய புதிய தலைப்பிலே நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கொரோனா சூழ்நிலையில் நாம் தினந்தோறும் கிட்டத்தட்ட 5 நாட்களுமே இந்த கொரோனாவுடைய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதிகையினுடைய அந்த நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. இந்த கரும்பூஞ்சை கருப்பு பூஞ்சை நோய் இப்போ ஒரு புதிய நோயாக இல்லை என்றாலும் கூட இந்த கொரோனா சூழலில் வந்து இது ரொம்ப பெருமளவு பேசப்படுகின்ற ஒரு நோயாக இருக்கிறது. அதுவும் அச்சத்தை விளைவிக்கின்ற ஒரு நோயாக இருக்கிறது. அது வந்து மூளையை எவ்வாறு தாக்குகிறது, மூளையை இது எப்போ தாக்கும், மூளையை தாக்கினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த நோயாளிக்கு ஏற்படும், யாருக்கெல்லாம் இந்த கருப்பு பூஞ்சை நோய் தாக்கம் ஏற்படுகிறது, யாரை இது தாக்கும், இதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அல்லது இதற்கான மருந்துகள் இருக்கிறதா, இது வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்வது, இது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் நாம் வந்து நிலையத்திற்கு ஒரு மூத்த மருத்துவர், நல்ல அனுபவம் வாய்ந்த நரம்பியல் நிபுணர், பேராசிரியரும் கூட இவர், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையினும் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன் நரம்பியல் நிபுணர் நம்மளோடு வந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ தினந்தோறும் நாங்கள் வந்து ஒரு ஒரு மருத்துவ வல்லுநர்களை உங்களை போன்ற அனுபவசாலிகளை அழைத்து மக்களுக்கான சந்தேகங்களும் தீர்த்துட்டு வரோம். இப்போ மக்களுக்கு பொதுவாக ஒரு கருத்துக்கு இந்த கருப்பு பூஞ்சைன்றது வந்து இப்போ COVID-19 இந்த வைரஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த டிஸ்சார்ஜ் ஆகி வரவங்களுக்கும் அல்லது இது பாசிட்டிவ் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் கூட இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதுமாக இருக்குது. இது வந்து கண்களை பாதிக்கும் அல்லது நம்முடைய பற்களை பாதிக்கும், காது இது போன்ற பல்வேறு இருந்தாலும் கூட மூளையை வந்து இது பாதிக்கிறதாக நமக்கு செய்திகள் வந்தவனும் இருக்கிறது. இது எப்படி சார் இந்த மூளையை பாதிக்குது, இது எப்படி முதல்ல இந்த நோய் எப்படி வருது, இந்த கருப்பு பூஞ்சை நோய்னா என்ன, அதை முதல் நீங்கள் விளக்குனீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார். கருப்பு பூஞ்சை நோய் என்பது நம்ம ஆங்கிலத்தில் மியூகார்மைக்கோசிஸ் சொல்கிறோம். அதாவது இந்த கருப்பு பூஞ்சை, இந்த மியூகார்ன்றது வந்து நம்ம சுற்றி இருக்கும் சுற்றுப்புறத்தில் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி தான் கருப்பு பூஞ்சை. அதை மியூகார்மைக்கோசிஸ் மியூகார்ன்று சொல்கிறோம். அதாவது சாயில், டீகேட் வெஜிடபிள்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தூசி, அண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உபகரணங்கள், அது அன்ஸ்டெர்லைஸ்ட் உபகரணங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் அதோட கருப்பு பூஞ்சை இருக்கிறது. அதோடய ஸ்போர்ஸ்ன்றது நாம் தினந்தோறும் சுவாசிச்சுட்டு தான் இருக்கும். பட் இது எல்லாரையும் பாதிக்கிறது இல்லை. யாராருக்கு இந்த இம்யூன் சப்ரஷன், அதாவது இம்யூனிட்டி கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு, ப்ளஸ் டயபெட்டிஸ், அதாவது கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்தாத அளவில் இருக்கிற சுகர் இருக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும், இந்த COVID-19 தொற்று இல்லாத சமயத்தில் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இவ்வளோ இந்த சூழலில் இவ்வளோ அதிகமாக இருக்கிற இதை முன்னாடி பார்க்கல. அப்பப்போ ஒரு 2 கேஸ், 3 கேஸ் பார்த்துட்ருப்போம் இந்த மாதிரி சூழல். அதாவது இம்யூன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, கட்டுப்படுத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தாத பேஷண்ட்ஸ், அது முக்கியமாக டயபெட்டிக் கீட்டோசிஸ் கீட்டோசிடோசிஸ் இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸு, முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸு, ரீனல் டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க இம்யூன் சப்ரஷன் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இந்த நோய் வந்து தாக்கக்கூடிய இருந்தது. இப்போ இந்த COVID-19 சுச்சுவேஷனில் இதுவும் பேசும் பொருளாக மாறினதுக்கு முக்கியமாக இந்த இம்யூன் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாற்றம், மற்றும் அதிக அளவில் நம்ம இந்த சுவாசத்தை சுவாசக்குழாய் நேசல் கேவிட்டியில் ஏற்படுற மாற்றங்கள், சர்க்கரை அளவு, இதெல்லாம் சேர்ந்து இந்த நோயை இப்பொழுது அதிக அளவு வெளிக்கொணர்ந்திருக்கு. இதுதான் இந்த கருப்பு பூஞ்சை மியூகார். இது வந்து பல வகை, அதாவது மூளை தாக்குவது உருவது, இது பல வகையான மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அது முக்கியமாக இது இந்த ரைனோ ஆர்பிட்டோ செரபரல், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சீரியஸான ப்ராப்ளம் உள்ள நோய். அதாவது ரைனோட்டி வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரைனோன்றது நம்ம ENT குறிக்குது. அதாவது ரைனோன்றது மூக்கு சார்ந்திருக்கிற சைனஸ், ஆர்பிட்டல் கண் பகுதியை குறிக்குது, செரபரல் மூளை பகுதியை குறிக்குது. இது ஏன் அப்படின்னா எல்லாம் ஒன்று கொண்டு பக்கத்தில் இருக்கிற கூடிய உறுப்புகள், எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடைய உறுப்புகள். அதனால் இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மூளை பாதிப்பு இதில் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் மேனிஃபெஸ்டேஷன் லங்கில் இருக்கும், தோலில் இருக்கும், அண்ட் டிசமினேட்டட் மியூகார்ன்னு இருக்குது. அதாவது உடம்பு முழுக்க பரவுறது, அது ரொம்ப சீரியஸ், ரொம்ப இம்யூன் சப்ரஷன் இருக்கிறவங்களுக்கு. இதுதான் பெரும்பாலும் கருப்பு பூஞ்சை நோய். நாம் புதுசாக பார்க்கறது இல்லை, அது இப்போ அதிகமாக தென்படக்கூடிய இந்த COVID-19 சுச்சுவேஷன். இது காரணம் என்ன சார், ஏன் அதிகமாக இருக்குது இந்த சூழலில்? அது பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமாக வந்து நம்ம முதலையில் இவ்வளோ பார்க்கல,
இந்த COVID-19ல முதல் அலையில் கருப்பு பூஞ்சையை பற்றி ரொம்ப பேச்சும் இல்லை, ஒன்று எதுவும் இல்லை. இப்போ வந்து ரெண்டாவது அலையில் கேஸ் லோடு அதிகமாக இருக்குது. எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸு கேஸ் லோடு ஒன்று. சிவியரிட்டி, அதாவது COVID-19ஓட சிவியரிட்டி, அதாவது முதல்ல இருந்ததை விட இந்த வாட்டி அதிக அளவு அதிக வீரியம் உள்ள ப்ராப்ளம், வேரியண்ட்டு வைரஸ் தாக்குறதுனால குயிக்காக ரேப்பிடாக வந்து டீட்ரேஷன் அவங்களுக்கு ஆகுது. ப்ளஸ் முக்கியமாக வந்து இது ரெண்டு கிருமிக்குமே என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா நோஸ் தான், மூக்கு வழியாக தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இப்போ COVID-19 மூக்கு வழியாக என்ட்ரு ஆகும்போது அந்த மூக்கில் இருக்கிற தசைகள் வந்து பாதிக்குது. அந்த இடத்துல புண்ணெல்லாம் ஏற்படும் பொழுது கூடவே வந்து அவங்களுக்கு COVID-19ல வந்து சுகர் லெவல், டயபெட்டிஸ் தான் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுது. சுகர் லெவல் கட்டுக்கடங்காமல் இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாயிடுது. ரெண்டாவது, இந்த COVID-19 இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நாம் அதிகமாக கட்டுப்படுத்துறதுக்கு சில மருந்துகள் யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக இந்த ஸ்டீராய்டு, அதுவும் ஒரு கூடுதல் ஃபேக்டரு. இதை தவிர பேஷண்ட்டுக்கு ஒரு இம்யூன் சப்ரஷன், அதாவது அவங்களோட தடுப்பு சக்தி குறைந்து போகுது. எஸ்பெஷலி இந்த COVID-19ல தடுப்பு சக்தியில் ஏற்படுற மாற்றங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நோயை அதிகமாக வெளிக்கொண்டுவிட்டது. இதுதான் இப்போது நாம் அதிகமாக இதை பார்க்கக்கூடியதுக்கான காரணம். அப்போ இதை மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், அதாவது இந்த எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது, இந்த COVID-19 உள்ளே வந்தவனுமே இந்த வைரஸ் அட்டாக் பண்ணால் அந்த பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு எதிர்ப்பு சக்தி வந்து குறைகிறது. அதுவும் இந்த சூழலில் இந்த வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து எதிர்ப்பு சக்தி குறைந்த உடனே இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு பூஞ்சை சக்தி குறைந்தவங்க தான் COVID-19 வருது. அப்போ அது கருப்பு பூஞ்சைக்கு இது ஒரு வாய்ப்பு அதிகமாக. அந்த டேமேஜும் வந்து மூக்கை சுற்றி இருக்கிற ஆர்கன் இது டிஷ்யூஸில் ஏற்படுற டேமேஜ்னால அந்த இடத்துல சீக்கிரமாக பரவக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு காரணம், வேற என்ன காரணங்களால இந்த கருப்பு பூஞ்சை வரதுக்கு? அது முக்கியமாக அவங்க வந்து பெரும்பாலும் லாங் ஸ்டாண்டிங் ஸ்டீராய்ட்ஸ் ஏற்கனவே எடுத்துருக்கிறவங்க, ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங் ஸ்டீராய்ட், முக்கியமாக அதுக்கு முதல் காரணமே சுகர் தான். சுகர், டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், அதாவது டயபெட்டிஸ் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம், கட்டுப்படுத்த முடியாத அளவு சர்க்கரை அளவு இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். கீட்டோசிஸ்னால் டயபெட்டிஸ் அதிகமாக, சுகர் அதிகமாக ரத்தத்தில் சில கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்படுது. அதில் ஒன்று முக்கியமானது கீட்டோன் பாடிஸ். அந்த கீட்டோன் பாடிஸ் வர்றது ரத்தத்தில் சேர்றதுனால அது வந்து ரத்தத்தில் இருக்கிற அயன் கண்டென்ட் லெவலை அதிகப்படுத்தும். அந்த அயன் கண்டென்ட் லெவல் அதிகப்படுத்தும் போது அது வந்து மியூக்காருக்கு ஒரு சத்துப்பொருள் மாதிரி வளமாக்குறது. அது வந்து ஒரு ஃபர்டைல். ப்ளஸ் அந்த இந்த இடத்துல இருக்கிற நெக்ரோட்டிக் டிஷ்யூஸ், டேமேஜ்டு டிஷ்யூஸ் வந்து அதுக்கு சாயில் மாதிரி, அது அங்கே போய் வளர்றதுக்கு சுகர் லெவல் அதிகமாகுது, குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது, அது ஒரு நியூட்ரிஷன் அதுக்கு அந்த புஞ்சைக்கு, அயன் லெவல் ஒரு நியூட்ரிஷன், இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சார், இப்போ முதல்ல இப்போ இந்த COVID-19 பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு இந்த கோமார்பிடிட்டி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து கூட டிஸ்சார்ஜ் வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு அறிகுறி, அதாவது என்ன சிம்டம்ஸ் வந்தால் உடனே இது வந்து ஒரு கருப்பு பூஞ்சை நோயாக இருக்குமோ அப்படின்ற டவுட் எப்போ பேஷண்ட் உடனே அலர்ட் ஆகணும்? முக்கியமான கேள்வி இது, ரொம்ப நம்ம இந்த காலத்துக்கு முக்கியமான கேள்வி இது. எப்போதுனா கருப்பு பூஞ்சை வந்து, அதாவது நம்ம சொல்கிற இந்த ரைனோ ஆர்பிட்டோ செரபல் மியூகார்மைகோசிஸ் முதல் சிம்டம் சைனஸ் சிம்டம்ஸ் தான். அதாவது நம்ம சைனசைட்டிஸ்னு எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறோம் டெர்மினாலஜி, அதாவது எது தலைவலி வந்தாலும் சைனஸ் தேட்டேக்கு, சைனஸ் தலைவலி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சைனஸ்க்கான சிம்டம்ஸ் முக்கியமாக மூக்கு அடைப்பு ஏற்படுதல், மூக்கு வந்து மூக்கில் இருந்து நீர் வழிதல், முக்கியமாக அந்த நீர் வழிதலில் ரத்தம் கலந்து வழிதல், சிகப்பு ரத்தம் கலந்து வழிதல் அல்லது கருப்பாக நீர் வழிதல், அண்ட் ஃபேஷியல் பெயின், அதாவது முகத்தில் நம்மளுக்கு வலி. சைனஸ்னாலே நம்மளுக்கு முகத்தில் வலி இருக்கும், குனிஞ்சா வலி இருக்கும் இந்த இடத்துல. அதாவது சைனஸ்ன்றது மூக்கை சுற்றி இருக்கிற மேக்சிலரி சைனஸ், மூக்குக்கு பின்பகுதியில் இருக்கிற எத்தமாய்டு சைனஸ், ஸ்வீனாட்ஸ், இதெல்லாம் வந்து மூக்கை சுற்றி உள்ள காற்று உள்ள பகுதிகள், காற்று பைகள் மாதிரி, காற்று ஒரு அந்த எலும்புக்கு அந்த மண்டையோடல் இருக்கிற எலும்புக்குள்ளே இருக்கிற காற்று தேங்கி இருக்கிற இடங்கள் சைனஸ்ன்னு பேர். ஸோ அந்த சைனஸில் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தொடங்குது. ஸோ அந்த சைனசைட்டிஸ்க்கு மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து நீர் வடிதல், முக்கியமாக கருப்பாக வருகிறது, ரத்தம் கலந்து வருகிறதுனா நம்ம அதிகமாக உஷாராக வேண்டிய, உடனே அலர்ட் ஆகிடணும். ப்ளஸ் ஃபேஷியல் பெயின், அந்த முகத்தில் வலி வர்றது, அண்ட் கண்ணை சுற்றி, அடுத்தது கண்ணை சுற்றி வீக்கம் வர்றது, கண் இமைகள் வந்து வீங்கிறது, கண் வந்து செவந்து போகிறது, கண்ணிலேருந்து நீர் வடிதல், அடுத்தடுத்து சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் போது கண் வந்து ரெட்ட பார்வை தெரிய ஆரம்பிக்கும், கண் விழி வந்து கண் மொழி வந்து நகர்றதுல குறைபாடு ஏற்படுது, அந்த அசையாது அசைகிறதுக்கு
கண்ணுக்கு வந்து கண்ணை சுற்றி இருக்கிற தசைகள் இருக்குது. அந்த தசைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள்ன்றது ஒரு மூணு நரம்பு இருக்குது, கிரேனியல் நரம்பு 3, 4, 6. அந்த நரம்பு பாதிக்கிறதுனாலையோ இல்லை தசைகள் டைரெக்டாக பாதிக்கிறதுனாலையோ கண் அசைவு சரியாக இல்லாதனால நம்ம பார்க்கும் பார்வையில் ரெட்டை பார்வையாக தெரியுது, ரெண்டு ரெண்டாக தெரியும். ப்ளஸ் கண்ணில் வந்து நீர் வடியும், கண் வந்து வீங்கி போகும், கண் ரப்ப வந்து அப்படியே கண் மூட ஆரம்பிச்சிடும், டோசிஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முகத்துக்கு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நரம்பு கிரேனியல் நர்வ் 5, அது அதோட பிரான்ச்சஸ் அதை அஃபெக்ட் ஆகுதுனால நம்மளுக்கு முகத்தில் மரத்து போகிறது வரும். அந்த மரத்து போகிற சென்சேஷன் வந்துச்சுனாலும் அடுத்த சிம்டம் இது. அதே மாதிரி இது ஓரல் கேவிட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டீத் பல்லு வந்து லூஸ் ஆகுறது, பல்லு அந்த மேலே அந்த பேலட்டுன்னு சொல்லுவோம், மேல் பகுதி வாய்க்குள்ளே இருக்கிற மேல் பகுதியில் வந்து புண் வர்றது, அதுலேயும் கருப்பு கலரில் எஷ்கார்னு சொல்லுவோம், அது அந்த கருப்பு கலர் வர்றது இதெல்லாம். ஸோ ஓரல் கேவிட்டியை பார்க்கணும், கண்ணை சுற்றி பார்க்கணும், கண் வீக்கம், தலைவலி, ஒரு பக்கம் தலைவலிக்கிறது, எந்த பக்கம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அந்த பக்கம் தலைவலி வர்றது, அடுத்தது பார்வை மங்குதல். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம போகாமல் சைனஸ் சிம்டம்ஸ் வருதுனாலே COVID-19 பேஷண்ட் ட்ரீட் ஆகி சைனஸ் மூக்கு பிளாக்கு, ஒரு மைல்டு ஃபீவர் அப்பப்போ வந்து போகிறது, மூக்கடைப்பு ஏற்படுறது, கண்ணை சுற்றி வலிக்கிறது அல்லது முகத்தில் மரத்து போகிறது இதெல்லாம் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த டெஸ்ட்டும் வைத்தியம் பண்ணிக்கிறது மிக மிக நல்ல. இப்போ ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னீங்க சார். அதாவது இந்த சிம்டம்ஸ் வந்தோன்னு அழட்றாங்க. இப்போ அந்த முதல் சிம்டம்ஸ் வந்த முதல் நாள்னு வச்சுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டே. இதிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் வந்து அது மூளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அது வந்து வேரியபிள், பட் அவங்களோட இம்யூன் டெஃபிஷியன்சி, இம்யூன் அஸ்டேட், அதாவது அவங்களோட தடுப்பு சக்தியை பொறுத்து இருக்குது. பட் இந்த நோய் வந்து பொதுவாகவே வேகமாக பரவக்கூடிய ஒரு வியாதி, அதாவது அதனால தான் இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்கிறோம். அதாவது ரைனோ ஆர்பிட்டோ செரபல் மியூகார்மைக்கோசிஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி, அதாவது வந்து வேகமாக பரவக்கூடியது, 48 மணி நேரத்துலேயே அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ 3-4 நாளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி பிரெயினுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூட தாமதப்படுத்தக்கூடாது, சிம்டம்ஸ் வந்தால் உடனடியாக வைத்தியம் உடனடியாக யார் எந்த மருத்துவரை முதல் பார்க்கணும் சார்? இது பொதுவாகவே வந்து இவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா சைனஸ்க்காக ENTக்கு தான் போவாங்க. ENT அல்லது கண் வீக்கம் வரும்போது ஆப்தால்மாலஜிஸ்ட் போவாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது. பட் பொதுவாக கண் அசைவு ஏற்படும் போது நரம்பியல் மருத்துவரும் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபிசிஷியனையும் பார்க்கலாம் கண்டிப்பாக, யாரோ ஒரு மருத்துவ ஜென்ரல் ஃபிசிஷியனே இது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான். அதுக்கப்புறம் அவருடைய ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்தராக இருந்தால் நம்ம ENTயோ அல்லது ஆப்தால்மாலஜிஸ்டோ பண்ணலாம், கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஓகே சார். சார் இப்போ மூளைக்கு ஒரு இந்த மூளை எப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மூளையில் என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும்? இது வந்து அனதர் முக்கியமான கேள்வி. இது என்னென்னா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூக்கை சுற்றி அந்த சைனஸ்னு முதல் சொன்னோம், அந்த மேக்ஸிலரி சைனஸ், ஸ்பீனாய்ட் சைனஸ், எத்தமாய்ட் சைனஸ்னு மூக்கை சுற்றி இருக்கிற காற்று பகுதிகள், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கண் பகுதி, அதாவது நம்ம கண் இருக்கிறது ஆர்பிட்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து மூளையின் அடிப்பகுதி கீழே இருக்குது, அதாவது அந்த பேஸ் ஆஃப் த பிரெயின், அதாவது இது எல்லாமே வந்து மண்டையோட ஸ்கல்லில் இருக்குது, ஸ்கல்லோட பேஸில் இருக்குது. ஸோ அது மேலே தான் நம்ம மூளையே வந்து இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னா லோக்கலி டிஸ்ட்ரக்டிவ், அதாவது அந்த டிஷ்யூஸை வந்து அப்படியே அரிச்சிட்டு போறது, இந்த பங்கஸ் எலும்புகளை வந்து அப்படியே அரிச்சிட்டு, அதாவது சைனஸ்ல இருந்து அப்படியே ஆர்பிட், அதாவது கண்ணு இதுக்கு போகிறது, கண்ணுல இருந்து அப்படியே அந்த எத்தமாய்டு சைனஸ் சொல்றோம், அதுலயும் எலும்பு தான், அதை சுத்தி அப்படியே அரிச்சிட்டு போச்சுன்னா அந்த இடத்துல தான் நம்ம ரத்தத்துல, அதாவது மூளைக்கு அடியில கேவர்னஸ் சைனஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ரத்தம் தேங்கி இருக்கிற இடம், முக்கியமான இடம் கேவர்னஸ் சைனஸ், அங்கே தான் இந்த கண்ணுக்குரிய நரம்புகள்லாம் வரக்கூடிய இடம், முகத்துக்கு உணர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய கிரேனியல் நர்வ் 5 இருக்கக்கூடிய இடம், முக்கியமாக மூளைக்கு மெயின் பிளட் சப்ளை இன்டர்னல் கேரோட்டட் ஆர்டரின்னு சொல்லுவோம், ரத்த நாளம், அது அந்த கேவர்னஸ் சைனஸ்க்குள்ளே முக்கியமான இடத்துல இருக்குது. இதெல்லாம் முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ், மூளை சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் எத்தமாயிலிருந்து ஈஸியாக லோக்கலாகவே ஸ்ப்ரெட் ஆகும், இல்லை ரத்த நாளங்கள் வர எமிசரி வெயின்ஸ்னு சொல்கிறோம், ஓகே, அது வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கேவர்னஸ் சைனஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது பேர் கேவர்னஸ் சைனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வரும்போது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது கண் வீக்கம் மட்டும் இல்லாமல் ப்ராப்டோசிஸ், அதாவது கண் விழி வந்து பின்னாடி பிதுங்கி வர்றது, வெளியே வர்றது, அந்த இது வந்து பிதுங்கி வர்றது கண் அந்த லோக்கலாக ஸ்ப்ரெட் ஆகுதுனாலையும் வரும், இல்லை இந்த கேவர்னஸ் சைனஸ் அஃபெக்ட் ஆகுதுனாலையும் வரும். ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குமா சார்? கொஞ்சம் ரெண்டுமே சைமல்டேனியஸாகவும் நடக்கலாம், ரத்தத்தின் வழியாகவும் வரலாம் அல்லது இந்த லோக்கல் வரலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு போச்சுன்னா அந்த இன்டர்னல் கேரோட்டட் ஆர்டரி அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒன்ஸ் ரத்தத்தில் இன்வேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா
அது வந்து நம்மளுக்கு அதிக பாதிப்புகளும் அதிக மார்ட்டாலிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. இப்போ சில படங்கள் வந்து நம்ம பார்ப்போம் சார். இப்போ அந்த ஏன்னா அது ஒரு பேஷண்ட்டு பாதிக்கப்பட்டவங்க வந்து எடுக்கப்பட்டது. அந்த படங்களை பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம இப்போ இந்த படங்கள் தான் இது T1 இதில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க. அதான் இதில் வந்து அந்த சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து மேக்ஸிலரி சிவப்பு குறி போட்டது வந்து அந்த மேக்ஸிலரி சைனஸ்க்குள்ள இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது. அதே வந்து அந்த லோக்கலை அரைச்சிட்டு அந்த மஞ்சள் கலராக ஒரு ஏரோ போட்டிருக்காங்கல்ல, மஞ்சள் கலர், அந்த மஞ்சள் கலர் வந்து லோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து லோக்கலாக ஸ்ப்ரெட் ஆகி மூளையின் ஒரு பகுதி, அதாவது டெம்பரல் லோபுன்னு சொல்லுவோம், டெம்பரல் லோப், அந்த மூளையில் ஒரு ஆப்சஸ் சீல் மருந்துகளும் தேவை. அதே சமயத்தில் அந்த ஆப்சஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய நியூரோ சர்ஜிக்கல் மெஷர்ஸும் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு வகையான இன்வேஷன். இது எந்த ஸ்டேஜில் வரும் சார்? இது வந்து சிவியர் ஸ்டேஜ், அதாவது நீங்க சொன்ன அந்த ஃபைனல் ஸ்டேஜ், மூளைக்கே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வரக்கூடிய பாதிப்பு. இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் படத்தை நம்ம பார்ப்போம் சார். அதாவது இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு முன்னால் ஒரு படம் ஒன்று நம்ம கொடுத்துருங்க. இது வந்து இதுதான் அந்த அந்த ரிலேஷன், அதாவது அந்த சிவப்பேரோ போட்டிருக்கிறது வந்து அந்த மேக்ஸிலரி சைனஸில் அந்த வெள்ளையாக தெரியாது மேக்ஸிலரி சைனஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனு. அந்த ப்ளூ ஏரோ சொல்கிறது இன்னொரு வாட்டில் எடுக்கப்பட்ட ஸ்கேன். அதில் அந்த வந்து கண் எப்படி பாதிக்குது, கண் மொழி இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிற தசைகளை பாதிக்கிறது தான் அந்த ப்ளூ ஏரோ கொடுக்கறது. கண் இமைகள் வந்து கண் விழியை வந்து எப்படி பாதிக்குது, அந்த ரெட்டுன்றது சைனஸ்ல இருந்து பரவி அது வந்து கண்ணுக்கு போகுது, கண்ணை சுத்தி அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது அந்த எல்லோ ஏரோ தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ இந்த பக்கம் ஒரு ப்ளூ ஏரோ, கீழே ப்ளூ ஏரோவும் இதில் இந்த எல்லோ ஏரோன்றது, அதுதான் கேவர்னஸ் சைனஸ் இருக்கக்கூடிய இடம். அதில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த எல்லோ ஏரோ கொடுக்கறதுல வந்து அந்த ரத்த குழாய் வந்து தெரியுது, இன்னொரு பக்கம் அந்த ரத்த குழாய் அந்த சைடில் ப்ளூ ஏரோ கொடுக்குற இடத்துல வந்து ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது. பார்ப்போம் சார். இப்போது இன்னொரு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்ட உடனே அடுத்த பாதிப்பு அதில் வரும். அடுத்ததில் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஆர் ஆஞ்சியோகிராம்னு பேர், அதாவது எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஓகே. இதில் ரத்த குழாயை நம்ம இமேஜ் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மூளைக்கு போகிற ரத்த குழாய் மெயின் இன்டர்னல் கேரட்டர் ஆர்டரி கிளியராக தெரியுது, அந்த மஞ்சள் ஏரோ. ஆனால் அந்த வலது பக்கம் அந்த ஏரோ வந்து ரெட் ஏரோ காமிக்கிறது வந்து அந்த இன்டர்னல் கரெக்டர் ஆர்ட்ரி சுத்தமாக தெரியலை, அடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு. அது அந்த அடுத்த பிக்சரில் நம்ம அந்த வெள்ளையாக தெரியறது ரத்த பாதிப்பு மூளையில் ஏற்படும். அந்த வெள்ளையாக இருக்கிறது தான் வந்து அந்த பிளாக், அந்த ஒரு ரத்தக்கட்டி இங்கே அந்த பிளாக், அது ஒயிட்டாக இருக்கிறது அந்த மூளை டேமேஜான இடம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்ட்ரோக்னா அந்த பக்கவாதம்னு சொல்கிறோம்ல, ஒரு கை கால் செயல், இப்போ வலது பக்கம் ஆச்சுன்னா இடது பக்கம் கை கால் செயல், இடது பக்கம் வந்து வலது பக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இந்த ஸ்டேஜ், இப்போ வந்து ஒரு அறியாமையில் ஒரு அவேர்னஸ் இல்லை, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது அந்த பாதிப்பு, இப்போ இது சின்ன பாதிப்பு இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மெடிக்கலாக வந்து என்னென்ன தேவையான மருந்துகள் கொடுக்குறோம், ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு இம்யூன் டிஃபென்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டேஜ் வரவே விடக்கூடாதுன்றது தான் முக்கியமான நம்ம ட்ரீட்மெண்ட்டின் நோக்கமாகவே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடுறதுன்றது வந்து பிளட்டில் இன்வேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த வெசல் இன்வேஷன் ஆச்சுனாலே மியூக்கார் ஆஞ்சியோ இன்வேஸ் இந்த புஞ்சை வந்து ஆஞ்சியோ இன்வேசிவ் ஃபங்கஸ்ன்னு பேர், அதாவது ரத்த குழாய்களை ஈஸியாக இன்வேட் ஆகக்கூடிய, அதாவது அழிச்சிடும் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பரவக்கூடிய ஒரு புஞ்சை. ஸோ இது வந்து ஆஞ்சியோ இன்வேஸ் ஒன்ஸ் பிளட் வெசல் இன்வேஸ் ஆச்சுன்னா இன்வேட் ஆச்சுன்னா அதோட மார்ட்டாலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் வந்து எவ்வளோதான் நம்ம மருந்து கொடுத்தாலும் அதையும் மீறி பரவிக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த ஸ்டேஜ் வராமல் தடுக்கிறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டோட நம்ம எய்மாகவே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பேஷண்ட்ஸு பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இப்போவும் இல்லை, நார்மல் சமயத்துலேயே இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ வந்து இப்போவும் அந்த இதே ப்ராசஸ் தான், ஆனால் இன்னும் இந்த லோக்கல் இன்வேசிவாக இருக்கிறது இன்னும் அதிகமாக தெரியுது. இல்லை நான் என்ன கேட்கணும் சார், இப்போது ஓரளவுக்கு இப்போ வந்து நகரங்களில் இது மாதிரி விழிப்புணர்வுகள் நம்ம நிறைய மீடியாக்கள் மூலமாகவும் தரும், இல்லை ரொம்ப குக்கிராமங்களில் இப்படி ஒரு வியாதி வந்துடுது இந்த ஸ்டேஜுக்கு வந்து, ஆனால் ஸ்ட்ரோக் வரல, ஆனால் திடீர்னு ஒரு நீங்கள் சொன்ன அந்த சிம்ஸ் கண்ணு மூடிக்கிறது இல்லை, அது கண்ணு வெளியே வந்தபோது அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ரீச் ஆகிடுறாங்க. அப்போ ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பேஷண்ட் வைத்தியம் பண்ணுறோம், இப்போ மருந்தெல்லாம் கொடுத்து அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கானுங்க, அது அதான் பாதிப்பு மைல்டாக இருக்கும்போது, ஸ்ட்ரோக் ரொம்ப வராது மைல்டாக இருக்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் பொதுவாக சிவியர் ஸ்ட்ரோக் வருது இல்லை அந்த ஆப்சஸ் வருதுன்னா சர்ஜரியும் மீறி
உயிரிழப்புகளுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி எப்போ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாதிப்பு வரும்பொழுது மூளை வீக்கம் ஏற்படுது, ஸ்ட்ரோக் வரும்போது. அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டீகம்ப்ரெஷன், அதாவது மூளை அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பண்ணுறது, இல்லை அந்த ஆப்சஸ்ன்னு முதல் காமிச்சாலும் அதை வந்து எவாக்குவேட் பண்ணுறது, இல்லை மூளையில் நார்மலாக இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹைட்ரோகஃபலஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தான் சர்ஜரி. இல்லைனா நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக இந்த ஃபங்கஸுக்குரிய மேனேஜ்மெண்ட்டை தான், அதுக்குள்ள மருந்துகள் தான் முக்கியம். இப்போ இதுக்கு எத்தனை நாட்கள், இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு சார் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எத்தனை நாள் அந்த நீங்கள் கொடுக்குற மருத்துவர்கள் கொடுக்குற அந்த மருந்துகளை எவ்வளோ டோசேஜ் சாப்பிட வேண்டியிருக்கு, எத்தனை நாட்கள்? மருந்துகள் வந்து முக்கியமாக வந்து இதுக்கு மெயின் மருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் ஆம்ஃபோடெர்சின். இது வந்து பெரும்பாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு, நம் மற்ற இன்ஃபெக்ஷன் மாதிரி சும்மா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அல்ல, 4-6 வாரம் இன்ஜெக்ஷனாகவே கொடுக்கக்கூடிய ஒரு சிவியரிட்டி உள்ள நோய் அது. அதாவது தினமும், ஆமாம், டெய்லி 4 வீக்ஸ் மினிமம், 4 வீக்ஸ் to 6 வீக்ஸ் ஆகுது இன்ஜெக்ஷனாக கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கட்டுப்பாடு வரும்போது நம்ம மாத்திரைகளை மாற்றணும், ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் இருக்குது, அது மாற்றி அது ஒரு 4 to 6 வீக்ஸு. சில பேர்த்துக்கு அவங்க இன்ஃபெக்ஷனை பொறுத்து, எவ்வளோ அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றதை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 3 மாதம் கூட தேவைப்படலாம், சம்டைம்ஸ் 6 மாதம் கூட தேவைப்படலாம். ஸோ இவ்வளோ நாள்னால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 4-6 வாரம் கண்டிப்பாக இன்ஜெக்ஷனாக ட்ரீட் பண்ணணும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆனால் முக்கியமாக வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் டெப்ரிடிமெண்ட், அதாவது இந்த சைனஸ்லேருந்து அந்த டிஷ்யூஸை எடுக்கணும். எடுத்தால் 2 வகையான அட்வான்டேஜ் இருக்கும். ஒன்று, டிஷ்யூஸை எடுக்கும்போது மருந்துகள் ஆக்ட் பண்ணுறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கும், அந்த டிஷ்யூஸ், அது பேர் தான் டெப்ரிடிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது சைனஸில் இருக்கிற அந்த டிஷ்யூஸை வந்து நம்ம அந்த டேமேஜ் டிஷ்யூஸை நம்ம எடுக்கணும், கண்ணில் இருக்கிற டேமேஜ் டிஷ்யூஸ் எடுக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக போச்சுனாலும் நம்ம கண்ணையே வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும், அது வந்து ஈவென்டரேஷன் யூசரேஷன் சொல்கிறோம். ஏன்னா அது வந்து உயிர் காக்கிறதுக்காக பண்ணுறது, ஓகே, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம உயிர் காக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சிவியர் ஸ்டேஜ். அதை பண்ணியும் அந்த டிஷ்யூஸை எடுத்து அப்புறம் மருந்து சைமல்டேனியஸ் கொடுக்கணும், அந்த டிஷ்யூஸும் எடுத்தால் தான் இந்த நோயை நம்ம ஓரளவுக்காது, அந்த மருந்தினுடைய வேகமும் அது சீக்கிரமாக குணப்படுத்துது, நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய சூழல் அதிகமாகும், பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இதை நம்ம தடுக்கிறதுக்கு முடியும். சார், இந்த நோய், இந்த கருப்பு பூஞ்சன்றது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த COVID-19 டைமில் வந்து இந்த வீரியம், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைந்ததுனால அதிகமாக காணப்படும் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த கோமார்பிடிட்டி, இந்த டயபெட்டிஸ் வந்து HbA1c அதிகமாக, இந்த கண்ட்ரோல் இல்லாமல் சில பேருக்கு வந்து அவர்களுக்கு இந்த பாசிட்டிவ் வந்து அதிகமான இருக்கு. இது எல்லா வயதினரையும் பாதிக்குமா சார், இல்லை ஒரு குறிப்பிட்ட இந்த ஏஜ் குரூப்பில் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, இப்போ பாதிப்பு எல்லா வயதிலும் இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் வயது மிடில் ஏஜ் அபவ் அதிக வயது உள்ளவருக்கு அதிக பாதிப்பு இருக்கிறது. அது டிபெண்ட்ஸ், சுகர் வந்து எவ்வளோ அதிகம் இருக்கிறது, சுகர் லெவல் எவ்வளோ அதிகம் இருக்குது, அதை பொறுத்து இருக்குது. எல்லா ஏஜும் பாதி, பட் பொதுவாக நம்ம பார்க்குற மிடில் ஏஜ் அண்ட் ஓல்டேஜ் தான் மேக்ஸிமம் பார்க்குறோம். அதுக்கு கீழே கொஞ்சம் இந்த எதிர்ப்பு சக்தியும் கூட இருக்கும், ஆமாம், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, சர்க்கரை நோய் அவ்வளோவாகி இல்லை, அது மாதிரி இருக்கும் சூழலில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சார், இப்போது சில பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களே அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இந்த HbA1c 6.5 தாண்டி அல்லது 9-11 அப்படியெல்லாம் இருக்குது சில பேருக்கு, அவர்களுக்கு வயிற்றில் கூட அந்த குடல்லே இந்த பூஞ்சை இருக்கிறது, அந்த பூஞ்சையும் இந்த கருப்பு பூஞ்சை ஒன்றா சார்? ஆமாம், அது வயிற்றுலையும் வர்றதும் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல்ன்றது அது ஒரு ஃபார்ம் தான் அது, ஓகே சார். அது ஆனால் பெரும்பாலும் அது வந்து சிறுவர்களுக்கு தான் வரும், அந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஃபார்ம்ன்றது வந்து அது பெரும்பாலும் இளம் வயதிற்கு தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு அதிகம். அது மூலமாக இந்த மூளை பாதிப்பிற்கு வழி இருக்கிறது அந்த அளவுக்கு இல்லை, பட் மூளை பாதிப்பு வேறு விதமாக வரலாம். எப்படின்னா லங்ஸில் இன்ஃபெக்ஷன், அதாவது இதே கருப்பு பூஞ்சை லங்ஸில் பல்மனரி மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, பல்மனரி இல்லை, அதாவது லங்ஸில் வந்து எப்படி நம்ம டிபி வருதோ அது மாதிரி இந்த கருப்பு பூஞ்சை நோயும் டிபி வரலாம், அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். அல்லது இந்த ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறாங்கல்ல, இன்ட்ராவினஸ் ட்ரக்ஸ் அப்யூசர்ஸ், ட்ரக் அப்யூசர்ஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டெரைல் இல்லாத சிரிஞ்சஸ் நீடில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகி டைரெக்டாக வேற எங்கேயும் பாதிப்பு இல்லாமல், அதாவது ரைனோ அண்ட் ஆர்பிட்டல் பார்ட் இல்லாமல் நேரம் மூளைக்கே பாதிக்கக்கூடிய டைரெக்டாக செரபல் இன்ஃபெக்ஷன் அது வர்றதுக்கான அந்த மாதிரி சூழலில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய இந்த இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது முக்கியமாக ஐவி ட்ரக் அப்யூசஸ்க்கு தான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு செரபரல் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது அது ஒரு ஃபாஸ்ட் ரூட், அது ஆமாம் சீக்கிரமாக அவங்கள டைரெக்டாகவே பிளட்ல இதாகிறதுனால வர்றது. சார், ரொம்ப, அதாவது அரை மணி நேரம் போனதே தெரியல, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. நான் எப்பவுமே மருத்துவர்கள் வந்தாங்கன்னா நேயர்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக்கலான்னு ஒரு 1 நிமிடம் அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார்.
முக்கியமாக வந்து இப்போ நம்ம அந்த கருப்புஞ்சை கருப்புஞ்சைன்னு சொல்ல பயம் முக்கியமானது, நம்ம பயத்தை நீக்க வேண்டும். இது ஒன்றும் அப்படி ஒன்றும், அதாவது பயப்படுத்தக்கூடிய நோய், நம்ம பயப்பட வேண்டிய நோய் இல்லை. முக்கியமான தற்காப்பு, முக்கியமானது ஓரல் ஹைஜீன், அதாவது நம்ம வாயில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம், வாயில் புண் இல்லாமல் இருக்கிறது, சொத்தப்பல் இல்லாமல் இருக்கிறது, வாய் வந்துட்டு ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் எந்த இது வந்து என்ன ஓரல் கேவிட்டி, வாயின்றது வந்து ஒரு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபார் நாட் ஓன்லி இந்த வைரஸ் மட்டும் இல்லை, எல்லா பாக்டீரியா எல்லாத்துக்குமே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். ஸோ அங்கேயே நம்மளுக்கு தடுப்பு சக்தி ஆரம்பிச்சிருது. நம்ம சின்ன வயசுலேருந்து டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ்ன்னு கேள்வோம். ஸோ ஓரல் ஹைஜீன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கோவிட் 19 சுச்சுவேஷனில் கோவிட் 19 வராமல் தடுக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். முக்கியமாக எதையுமே வந்து நோய் வருவதற்கு முன்னாலேயே வந்து தடுக்கிறது, வருமுன் காப்பது தான் முக்கியமானது. அதில் மாஸ்க் அணிவது, உடம்பை சுத்தமாகவும் வச்சுக்கொள்வது, சானிடைசர் கைகளை கிளீனாக வச்சுப்பது, அதுக்கப்புறம் வந்து இடைவெளி, சமூக இடைவெளி, இதெல்லாம் வந்து பின்பற்றி ஃபர்ஸ்ட் கோவிட் 19 வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, கோவிட் 19 தான் வந்துவிட்டது என்றாலும் அதற்குரிய வைத்தியத்தை அந்தந்த ஸ்டேஜில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக வந்து இந்த சிம்டம்ஸு, ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் இது வருதுன்னு சந்தேகம் வருது, அதெல்ல முக்கியம். நம்ம ஸ்டீராய்ட்ஸை எப்போ யூஸ் பண்ணுறோம், எந்த அளவு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாளைக்கு தேவையாக யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி அதிகமாகவும் யூஸ் பண்ணாமல் தேவையான, ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் கோவிட் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால். ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு, முக்கியமாக நம்ம அடுத்தது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் தற்காத்து கொள்றதுக்கு இந்த சிம்டம்ஸை முதல் தெரிஞ்சுக்கணும். சைனஸ் ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறது மூக்கடைப்பு, கண் வீக்கம், கண்ணில் இந்த மாதிரி வலி ஏற்படுதல், இந்த மாதிரியெல்லாம் வந்தால் முக்கியமாக நேசல் டிஸ்சார்ஜ், ரத்தத்தில் அந்த மூக்கிலேருந்து சளி மாதிரியோ இல்லை ஏதாவது ரத்தம் கலந்து வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி இதுக்குரிய வைத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக மக்களுக்காக ரொம்ப அருமையாக இந்த நோயை பற்றியும் இதை பயப்பட தேவையில்லை, நாம் பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளுதுன்ற சில வழிமுறைகளை எல்லாம் சொன்னீங்க, அதுக்காக நேயர் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. ரொம்ப நன்றி நேயர்களே. டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் நரம்பியல் நிபுணர், பேராசிரியர் இவர். அவர் சொன்ன தன் அனுபவத்தின் மூலம் எத்தனையோ பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை, ஃபஸ்ட்டு பயத்தை விடணும். நம்ம அலட்சியத்தையும் நேரத்தை வந்து கடத்தாமல் உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் மருத்துவர்களை பார்த்து உடனே இதில் வைத்தியம் எடுத்துக்கணும். மருந்துகள் எல்லாம் இருக்குது, இதுக்கு மருந்துகள் இல்லாமல் இல்லை, கோவிட் 19 மாதிரி இதுக்கு இல்லை. அதனால் இதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை என்ற நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.